இரு அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழு கலைக்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மானியின் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் வேலப்பஞ்சாவடியில் நடைபெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சரும் மாவடி சட்டமன்ற உறுப்பினருமான மாஃபா பாண்டியராஜன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு வேலப்பஞ்சாவடி மேம்பாலத்தில் பெண்கள் சாலையேறும் என்றபடி பூரண கும்ப மரியாதை வழங்கியுள்ளார்கள். மேலதளங்கள் முழங்க வழியெங்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னாள் முதல்வரும் கழக பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் விழாவினைக்கு வந்தவுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த தமிழக முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசுகையில், தர்ம யுத்தம் தொடங்கி 125 நாட்கள் ஆகிவிட்டது என்று கேட்கிறார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் கொள்கை பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மாவட்டம் தோறும் கூட்டம் நடத்தி வருகிறோம். 5 மாவட்டங்களில் வெற்றி கூட்டங்கள் நடத்தி முடித்துவிட்டு தற்போது 6வது மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. காஞ்சிபுரம், சேலம், திண்டுக்கல், விழுப்புரம், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டத்தில் உள்ள கூட்டங்களை மிஞ்சும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டம் உள்ளது. மேலும் 26 மாவட்டங்களில் கூட்டம் நடைபெற உள்ளது. மக்கள் அலை, தொண்டர்களின் அலை நம் பக்கம் உள்ளது. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட எஃகு கோடையை நமக்கு உருவாக்கி தந்துள்ளார்கள். ஜெயலலிதா 74 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மரணமடைந்துள்ளார். அதற்கு குழு அமைத்து நீதி விசாரணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். கழகம் ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கியுள்ளது. அதனை மீட்க வேண்டும். தற்போது இருக்கும் நிலையை பார்க்கும்போது கழகமும் தொண்டர்களும் நம்மிடம்தான் இருக்கிறார்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூர் தொகுதியில் நான் போட்டியிட்டேன். ஜெயலலிதாவும் தன் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளும் வாய்ப்பை மக்கள்தான் தந்துள்ளார்கள். அந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. ஜெயலலிதா முதல்வர் ஆக வேண்டும் என்றுதான் வாக்கு கேட்டோம். நமது துரதிருஷ்டம், ஜெயலலிதா இறந்து விட்டுள்ளார். அதன் பிறகு அவரது வழியில் ஆட்சியை நல்வழி நடத்தி செல்ல வேண்டும் என்ற போதுதான் என்னிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டுள்ளது. அதன் பின் தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டது. கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டு பணம் தங்கம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் முடிவு எடுத்துள்ளனர். 2 அணிகளும் இணைப்பு தேவையா என்று பொதுமக்கள் கேட்கின்றனர். அந்த முடிவை யார் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களே சொல்லிவிட்டார்கள். முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது. இனிமேல் இணைப்பு என்பது கிடையாது. நமது அணி சார்பாக பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழு இன்றுடன் கலைக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை அறித்தவுடன் கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றுள்ளார்கள். மேலும் மேடையில் இருந்தவர்கள் ஓடிவந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு கை கொடுத்துள்ளார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. பழைய சகாக்கள் திரும்பி வந்தால் அவர்களை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்கும். திரும்பி வரவில்லை என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. மாணவர்கள் சொல்கிறார்கள், இளைஞர்கள் சொல்கிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களும் சொல்கிறார்கள். பத்திரிகையிலும் எழுதுகிறார்கள், தொலைக்காட்சியிலும் கருத்து கணிப்பாகவும் அதை வெளியிட செய்கிறார்கள். ஆக இன்றைய சூழ்நிலையில் நம் அணி சார்பாக பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை குழு என்னோடு அணைக்கப்படுகிறது என்பதை பேசி ஒரு ஒட்டுமொத்த அவர்கள் கலந்து பேசவே இல்லை.
என்னை உட்கார வச்சுட்டு நல்ல ஒரு தீர்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.